கிளாஸில் நம்ம பிளான்ட் சக்ஸிஷன் பார்த்தோம், ஓகேவா? ஸோ பிளான்ட் சக்ஸிஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேர் ஏரியாவில், ஓகேவா, எந்த ஒரு ஆர்கானிசமும் இல்லாத ஒரு ஏரியாவில் ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ஸோ அல்லது அதர் ஆர்கானிசம்ஸோ வந்து தன்னோட லைஃப்பை வந்து எஸ்டப்ளிஷ் பண்ணுறது, ஓகேவா? இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரைமரி சக்ஸிஷன் அப்படின்னு பார்த்தோம், ஓகேவா? ஸோ அந்த ப்ரைமரி சக்ஸிஷனில் நம்ம இஸ் கிளாஸ்லேயே பார்த்துட்டோம் கண்ணா, இருந்தாலும் ஒரு தடவை கால் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரைமரி சக்ஸிஷன் அப்படின்றதுல பயோனியர் ஸ்பீஷியஸ் அதாவது அந்த ப்ரைமரி சக்ஸிஷன் பண்ணின அந்த ஸ்பீஷியஸ் ஒரு பர்டிகுலராக ஒரு லைக்கன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அல்லது ஏதாவது ஒரு மைக்ரோப்ஸ் தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய தண்ணி அப்படி அதாவது வாட்டர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா அதில் மைக்ரோப்ஸ் இருக்கும், ட்ரை ஏரியாஸ் அப்படின்னா அதில் வந்து லைக்கன்ஸ் இருக்கும், ஓகேவா? ரைட். அப்போது அந்த ப்ரைமரி சக்ஸிஷனில் இருக்கக்கூடிய அந்த ப்ரைமரி சக்ஸிஷனை எஸ்டப்ளிஷ் பண்ணக்கூடிய அந்த ஆர்கானிசம்ஸ் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா பயோனியர் ஸ்பீஷியஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஆர் ப்ரைமரி கம்யூனிட்டி, ஓகேவா? அதுதான் ஃபஸ்ட்டு வந்திருக்கு. ஸோ அதனால் ப்ரைமரி கம்யூனிட்டி அப்படின்னும், ரொம்ப இயர்லியராக வந்திருக்கிறதுனால பயோனியர் கம்யூனிட்டி, பயோனியர் ஸ்பீஷியஸ் அப்படின்னும், அல்லது ப்ரைமரி காலனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரியா? இன்னொன்று வந்து ப்ரைமரி காலனி அப்படின்னு சொல்கிறோம்ப்பா, சரியா? ஓகே, ப்ரைமரி காலனிஸ் அப்படின்னும் ஒரு வார்த்தையில் நம்ம அதை மென்ஷன் பண்ணுவோம். சரி, ஓகே. இது பாருங்க கண்ணே, எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா மைக்ரோப்ஸு, அப்புறம் லைக்கன்ஸு, அப்புறம் மாசஸ், இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஃபார் ப்ரைமரி சக்ஸிஷன்ஸ், ஓகேவா? ப்ரைமரி ஆர்கானிசம்ஸ்க்கு இதெல்லாமே எக்ஸாம்பிள்ஸ், ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செகண்டரி சக்ஸிஷன்ஸ், ஓகேவா? என்னங்க மிஸ் அது செகண்டரி சக்ஸிஷன்ஸ்? அதாவது ப்ரைமரி சக்ஸிஷன் பண்ணின அந்த இடத்துல, ஓகேவா? ப்ரைமரி சக்ஸிஷன் பண்ண அந்த ஆர்கானிசம் அந்த இடத்துலேருந்து ஏற்கனவே ஏதாவது ஒரு இயற்கை சீற்றத்தினால அழிஞ்சு போயிருக்கலாம், ஓகேவா? ஃப்ளட்டு, அப்புறம் ஃபயர், அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிசார்டர்ஸால் அது வந்து அந்த இடத்துலேருந்து அழிஞ்சிருக்கலாம். பட் அந்த இடத்த வந்து இன்னொருத்தங்க வந்து ஆக்குப்பை பண்ணுவாங்க, ஓகேவா? அந்த இடத்தோட அதே செட்டப் அப்படியே இருக்கும். அப்புறமேட்டு இன்னொருத்தர் வந்து ஒரு ஆக்குப்பை பண்ணுவாங்க. ஸோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா செகண்டரி சக்ஸிஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரியா? ஓகே. ஸோ இவங்க ஆல்ரெடி அந்த இடத்துல வந்து இருந்திருக்காங்க. ப்ரைமரி சக்ஸிஷன் வந்து அங்கே ஏற்கனவே ப்ரைமரி கம்யூனிட்டி அங்கே இருந்திருக்கு, அது வந்து ஒரு டிஸார்டர்ஸ்னால எலிமினேட் ஆகிடுச்சு. அதை வந்து அந்த இடத்த வந்து மறுபடியும் ஆக்குப்பை பண்ணுறவங்கள வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா செகண்டரி சக்ஸிஷன் அப்படின்னு சொல்லுவோம். செகண்டரி சக்ஸிஷன் பண்ணக்கூடிய அந்த இதை செகண்டரி கம்யூனிட்டி அந்த மாதிரிலாம் சொல்லலாம், ஓகேவா? செகண்டரி கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் செகண்டரி காலனிஸு, ஓகேவா? இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். சரி, அடுத்தது பாருங்கள் கண்ணே, இந்த ப்ரைமரி சக்ஸிஷன் அண்ட் செகண்டரி சக்ஸிஷனுக்கு டிஃப்ரென்ஸ் போட்டிருக்காங்க, ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜஸ்ட்டு லிசன் பண்ணு, தெரிஞ்சுக்கிறதுனால தப்பு கிடையாது, ஓகேவா? ஸோ ப்ரைமரிக்கும் செகண்டரிக்கும் இன்னும் கொஞ்சம் உனக்கு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும், அதனால் லிசன் பண்ணு, ஓகே மிஸ், எனக்கு இந்த இது போர்ஷன் இல்லை மிஸ் அப்படின்ட்டு இதை வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், ஓகே? ஸோ இங்கே ப்ரைமரி சக்ஸிஷனுக்கும் செகண்டரி சக்ஸிஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா டெவலப் இன் அண்ட் பேர் ஏரியா. ப்ரைமரி சக்ஸிஷன் வந்து ஒரு பேர் ஏரியாவில் டெவலப் ஆகும், செகண்டரி சக்ஸிஷன் வந்து டெவலப் இன் ஆல்ரெடி டிஸ்ட்ரிபியூட்டட் ஏரியாவில் ஏதாவது ஒரு அழிவுனால அந்த ப்ரைமரி கம்யூனிட்டி வந்து எலிமினேட் ஆகிருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து ப்ரைமரி செகண்டரி சக்ஸிஷன் ஈஸியாக உட்காந்துருவாங்க, ஓகேவா? ஸோ அது வந்து ஆல்ரெடி டிஸ்ட்ரிபியூட்டட் ஏரியா, ஓகே. அடுத்தது பாருங்கள் கண்ணு, இனிஷியேட்டட் டியூ டு த பயாலாஜிக்கல் அண்ட் ஆர் எனி அதர் ஃபேக்டர்ஸ், ஓகேவா? ஆர் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், ஓகேவா? அதாவது இது இந்த ப்ரைமரி சக்ஸிஷன் அதாவது ப்ரைமரி கம்யூனிட்டி எப்படி உருவாகியிருப்பாங்க அப்படின்னா அதிலிருந்தே உருவாகியிருப்பாங்க. அதாவது ஏதாவது ஒரு பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் அங்கே நடந்திருக்கலாம், ஓகேவா? இப்போ எப்படி நம்ம உலகம் ஃபஸ்ட்டு ரொம்ப பயோடிங்க இந்த பார்த்துருப்பாங்க மிஸ், ஜுவாலஜியில் நடத்தியிருப்பாங்க. அதாவது இந்த ஃபஸ்ட்டு நம்மளோட ஏர்த் வந்து ஒரு டஸ்ட்டாக தான் இருந்துச்சு, ஓகேவா? டஸ்ட்டு மட்டும்தான், ஓகேவா? கெமிக்கல் ரெவல்யூஷன் அப்போ ஃபஸ்ட்டு வந்து வெறும் டஸ்ட்டாக தான் இருந்துச்சு. அந்த டஸ்ட்டிலேருந்து தான் அல்லது அந்த அதாவது அந்த டஸ்ட்டெல்லாம் சேர்ந்து அந்த கெமிக்கல் எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு ஆர்கானிசம்ஸ் ஏதாவது ஒரு கிளைமேட்டில் ஒரு சின்ன சின்ன அந்த வாட்டர் ஃபார்ம் ஆன போது அந்த மாதிரி இதில் வந்து ஃபஸ்ட்டு ஆர்கானிசம் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. எதிலிருந்து நம்ம நார்மலாக நம்மளோட வேர்ல்டு எப்படி எவால்வ் ஆச்சு அப்படின்றத பார்க்கும்போதே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ இன்னும் ஒரு
நான் லிவிங் மேட்டரில் இருந்து தான் லிவிங் மேட்டர்ஸ் வந்து வெரி ஃபஸ்ட்டு உருவாயிருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி ப்ரைமரி சக்சஷன் வந்து தானாக எப்படியாவது உருவாயிருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் மூலமாக. ஓகேவா? ஏதாவது ஒரு பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் மூலமாக. என்ன மீன்ஸ் அது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்? ஓகே, ஏதாவது காற்று அல்லது வேறு மண், அந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் அந்த மண், சரியா? ஸோ அந்த மாதிரி, இல்லை காற்று வந்து விண்டு மூலமாக ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் வேறு ஆர்கானிசமோட ஸ்போர்ட்ஸ் வந்து அங்கே டெபாசிட் ஆகிருக்கலாம், அது வந்து என்ன ஆயிருக்கலாம், மறுபடியும் க்ரோ ஆகிருக்கலாம், சரியா? இதெல்லாமே வந்து ப்ரைமரி சக்சஷனுக்கு வந்து ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் செகண்டரி சக்சஷன்ஸ் வந்து எப்பயுமே வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் மட்டும்தான் செகண்டரி சக்சஷனுக்கு காரணம். ஓகேவா? எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இது தானாக உருவாக கிடையாதுக்குன்னு, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் மட்டும்தான் ப்ரைமரி செகண்டரி சக்சஷனுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதில் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கோங்க, மேபி 1 மார்க்கில் கேட்கலாம், சரியா? ஸோ செகண்டரி சக்சஷனுக்கு வந்து ஒன்லி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் மட்டும்தான், பட் ப்ரைமரி சக்சஷனுக்கு பார்த்தோம் அப்படின்னா பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸாக இருக்கலாம் ஆர் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், ரெண்டுமே இருக்கலாம், சரியா? ஓகே, டன். அடுத்தது பாருங்கள், நோ சாயில் வைல் த ப்ரைமரி சக்சஷன் ஸ்டார்ட். ஓகேவா? ஒரு அந்த இடத்துல வந்து சாயில் கூட இருந்திருக்காது. ஓகேவா? ஸோ இந்த ஆர்கானிசம்ஸ்லாம் என்ன செய்யும், அதுலேருந்து ஒரு சம் ஆசிடை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், ஒரு என்சைம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், ஒரு அந்த பாரமேலையோ அல்லது அது வாழக்கூடிய அந்த இடத்துல. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து அந்த பாறைகள் எல்லாம் வெதராகி மண் ஃபார்ம் ஆகியிருந்திருக்கலாம். ஓகே, சரி, அப்போ சாயில் கூட கிடையாது. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா செகண்டரி சக்சஷனில் பாருங்கள், இட் ஸ்டார்ட் வேர் சாயில் கவர் இஸ் ஆல்ரெடி ப்ரெசன்ட். ஓகேவா? ஸோ சாயிலோட கவர் வந்து நார்மலாக, ஏன்னா இது ப்ரைமரி சக்சஷன்ஸ் வந்து சாயில் கவர் ஆல்ரெடி போட்டுட்டு போயிடுச்சு இல்லைப்பா, அதனால் இது வந்து ஏற்கனவே உருவான அந்த சாயில வந்து வளர்ந்துருக்கலாம். ஓகே, அடுத்தது ஃபோர்த் ஒன் பாருங்கள், ப்ரைமரி சக்சஷன் பயோனியர் ஸ்பீஷஸ் கம் ஃப்ரம் அவுட் சைட் த என்விரான்மெண்ட். ஓகேவா? பயோனியர் ஸ்பீஷஸ் எங்கேருந்து வருவாங்களாமா, அவுட் சைட் த என்விரான்மெண்ட்லேருந்து வருவாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே எக்ஸிஸ்டான, ஓகேவா, ஏற்கனவே எக்ஸிஸ்டான அந்த இப்போ வந்து ஒரு ஆர்கானிசம் நல்லா வளருது. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தோம்னா இப்போ ஒரு இப்போ லைக்கன் அப்படின்னு எடுத்துக்கலாங்கன்னு, லைக்கன் வந்து நான் அந்த இடத்துல நல்லா வளர ஆரம்பிக்குது. ஓகே, ஸோ அப்போ ஏதோ ஒரு டிசார்டர்ஸ் மூலமாக அந்த லைக்கன் எலிமினேட் ஆகிடுச்சு அந்த இடத்த விட்டு. பட் அதோட ஸ்போர்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்க சான்ஸ் இருக்குது. ஓகேவா? அதோட ஸ்போர்ட்ஸ் வந்து டார்மெண்ட்டாக அங்கேயே இருந்திருக்கும். ஓகேவா? அந்த இடத்த விட்டு போகாமல் அங்கேயே ஏதாவது ஒரு சந்தலையோ ஏதோ ஒரு இடத்துல இருந்திருக்கலாம். ஸோ அந்த இடத்துல இருந்து ஈஸியாக அதோட கிளைமேட் வந்து அதுக்கு ஃபேவரபிளாக இருக்கும் போது ஈஸியாக வந்து முளைச்சிட்டு வந்துட்டு வெளியே வந்திருக்கலாம், சரியா? ஓகே, அப்போ வந்து ஏற்கனவே எக்ஸிஸ்ட் ஆன அந்த ஒரு ஆர்கானிசம்ஸ்லேருந்து தான் ஃபார்ம் ஆயிருக்கும் செகண்டரி சக்சஷன்ஸ். ஓகே, அடுத்தது பாருங்கள், இட் டேக்ஸ் மோ, ப்ரைமரி சக்சஷனோட 5th பாயிண்ட், இட் டேக்ஸ் மோர் டைம் டு கம்ப்ளீட். ஓகேவா? இது உங்களுக்கு நம்ம கிளாஸில் டீட்டெயில்டாக சொன்னோம், அதிகமான டைம் வேணும். ஓகே, இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப குறைவான டைம்லேயே இது என்ன பண்ணிக்கும், தன்னோட பிளான்ட்டை வந்து எஸ்டப்ளிஷ் பண்ணும். ஓகே, சரிப்பா, இப்போ பார்க்குறது என்ன அப்படின்னா செகண்டரி சக்சஷன்ஸோட டைப்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ பாருங்கன்னு, செகண்டரி சக்சஷன் அப்படின்னா ஜென்ரலி திஸ் சக்சஷன் டேக்ஸ் லெஸ் டைம் தென் டைம் டேக்கன் ஃபார் த ப்ரைமரி சக்சஷன். நான் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன், நான் செகண்டரி சக்சஷன் வந்து ரொம்ப லெஸ் டைம்லேயே வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா க்ரியேட் ஆகிடும் ப்ரைமரி சக்சஷனை விட. ஓகேவா? ரைட்டு, எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் டெஸ்ட்ராய்டு பை த ஃபயரு அண்ட் எக்ஸசிவ் லம்பரிங் வந்து மேபி ரீஆக்குப்பைடு பை ஹர்ப்ஸ் ஆர் ஹெர்ப்ஸ் ஓவர் பீரியட் ஆஃப் டைம். ஓகேவா? அதோட ஃபஸ்ட்டு இந்த ஃபாரஸ்டானது வந்து ஃபயர்னால் போயிடுச்சுனாலும், ஓகேவா, அதில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸஸ் ஆன அந்த சீட்ஸோ அல்லது ஏதாவது ஒரு டியூபல்ஸோ, ஓகேவா, அந்த பெரினியல் பார்ட்ஸ், அதாவது பெரினியல் பார்ட்ஸ் வளர்கிறதுக்கு வந்து ஏதாவது மண்ணுக்கடியில் டியூபல்ஸ் இருந்திருக்கலாம், ரைசோம்ஸ் இருந்திருக்கலாம், ஓகேவா, இல்லை காம் அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கலாம். ஸோ அது வந்து ஃபாரஸ்ட்டு ஃபயர்லேருந்து தப்பிச்சிருக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த ஒரு காம்பனெண்ட் வந்து ஓரளவுக்கு அந்த ஃபயர் எல்லாம் முடிஞ்ச உடனே ஓரளவுக்கு ஒரு நல்ல நார்மல் கண்டிஷனுக்கு வந்த உடனே அது வந்து வளர ஆரம்பிச்சிருக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம செகண்டரி சக்சஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஓகேம்மா, தேர்ட் ஒன் பாருங்க கண்ணு, ஆட்டோஜெனிக் சக்சஷன்.
ஓகே அல்லோஜெனிக் ஆட்டோஜெனிக் சக்சிஷன் ஓகேவா ஸோ ஆட்டோஜெனிக் சக்சிஷன் அப்படின்றது என்னென்னா ஆட்டோஜெனிக் சக்சிஷன் அக்கர் ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் பயோட்டிக் ஃபேக்டர் நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா ஆட்டோ அப்படின்னா என்ன சொல்வோம் கண்ணா ஆட்டோட்ரோப்ஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்வோம் ஆட்டோட்ரோப்ஸ் அப்படின்றது வந்து பிளான்ட் வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணுவோம் ஆட்டோட்ரோப்ஸ் அப்படின்றதுல ஆமாம் ஸோ அப்போ ஆட்டோஜெனிக் சக்சஷன் வந்து எப்படி அக்கர் ஆகுது அப்படின்னா ரிசல்ட் ஆஃப் பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் ஓகேவா ஸோ பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் வந்து இங்கே என்ன பண்ணுவாங்களாமா ஆட்டோஜெனிக் சக்சஷனில் வந்து இன்வால்வ் ஆவாங்க த வெஜிடேஷன் ரிசல்ட் வித் இட்ஸ் என்விரான்மெண்ட் அண்ட் மாடிஃபைஸ் இட் ஓன் என்விரான்மெண்ட் causes its own replacement by new communities. This is known as autogenic succession. அதாவது அந்த நார்மல் என்விரான்மெண்ட் ஓகேவா அந்த பிளான்ட் சக்சஷனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த நார்மல் என்விரான்மெண்ட்டை ரீச் ஆனதுக்கப்புறம் அதாவது அந்த பர்டிகுலர் ஆர்கானிசம் தனக்கு தேவைப்படி மாற்றிக்குது ஓகேவா இட் மாடிஃபை இட்ஸ் ஓன் என்விரான்மெண்ட் காசிங் இட்ஸ் ஓன் ரீப்ளேஸ்மெண்ட் பை நியூ கம்யூனிட்டிஸ் ஓகேவா இதை தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆட்டோஜெனிக் சக்சஷன் அப்படின்னு சொல்கிறோம் சரியா ஓகே ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன் ஃபாரஸ்ட்டில் ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டம் எ லார்ஜ் ட்ரீ ப்ரொடியூஸ் பார்டர் லீவ்ஸ் ப்ரொவைடிங் ஷேட் டு அந்த கீழே இருக்கக்கூடிய ஃப்ளாரஸ்ட் அந்த ஃப்ளோர் ஏரியாஸில் ஃபாரஸ்ட்டில் வந்து இந்த கீழே வளரக்கூடிய அந்த தரையில் வளரக்கூடிய அந்த ஃப்ளோர் ஏரியாஸ் இருக்காங்களா ஃப்ளோர் பிளான்ட் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து ஷேடை ப்ரொவைட் பண்ணுது இட் அஃபெக்ட் த ஷ்ரப் அண்ட் ஹர்ப்ஸ் விச் இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்சுவலாக நார்மலாக ஒரு பெரிய லீஃபு சாரி பெரிய பிளான்ட்டோட ஷேடோஸ் கீழே வரும் அந்த ஷேடோஸை டிபெண்ட் பண்ணி ஒரு சில ஆர்கானிசம்ஸ் இருப்பாங்க ஷேடு லவ்விங் பிளான்ட்ஸ் வந்து வாழ்ந்துட்டுருப்பாங்க ஓகேவா சியோஃபைட்ஸ் அப்படின்னு பேர் ஷேட் லவ்விங் பிளான்ட்டை ஓகே ஸோ அவங்க வாழ்ந்துட்டுருப்பாங்க ஆனால் அந்த ஷேடானது ஒரு சில பேர்த்துக்கு ஒரு என்னது அப்படின்னா ப்ராப்ளம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷ்ரப்புக்கு ஹர்ப்ஸுக்கு எல்லாமே வந்து நிறைய வேணும் இது வேணும் அதாவது சன்லைட் வந்து நிறைய வேணும் அது வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஹீலோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா சியோஃபைட் அப்படின்றது ஷேட் லவ்விங் பிளான்ட்டு பட் அந்த பெரிய பிளான்ட்டோட அந்த ஷேடு வந்து யாருக்கு தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த சியோஃபைட்ஸ்க்கு தேவை ஓகேவா ஷேட் லவ்விங் ஷேட் டாலரன்ட் பிளான்ட்டுக்கு வேணும் பட் ஹீலோஃபைட்ஸ்க்கு வந்து அது தேவை இல்லை ஓகேவா ரைட் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் லிசன் பண்ணுங்கண்ணே ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் ஆட்டோஜெனிக் சக்சஷன் அப்படின்றது ஓகேவா ஸோ ஆட்டோஜெனிக் சக்சஷன் அப்படின்னா என்னென்னா அது ஒரு சின்ன ஒரு டெஃபினிஷன் பார்த்தரலாம் ஆட்டோஜெனிக் சக்சஷனில் பிளான்ட்டோட க்ரோத்தை கண்ட்ரோல் பண்ணுறது அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஒரு கம்யூனிட்டியை கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு பயோட்டிக் ஃபேக்டர் ஓகேவா பயோட்டிக் ஃபேக்டர் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த இதை வந்து கண்ட்ரோல் பண்ணும் அந்த பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் எதுவாக வேணாலும் இருக்கலாம் சரியா ஓகே இப்போ வந்து அல்லோஜெனிக் சக்சஷன் இந்த அல்லோஜெனிக் சக்சஷன் வந்து ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பிளான்ட் ஸ்பீஷியஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அல்லது எலிமினேட் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் லிவிங் காம்பனண்ட்டாக இருக்கலாம் அதை தான் நம்ம அல்லோஜெனிக் சக்சஷன் அப்படின்றதில் நம்ம சொல்வோம் அல்லோஜெனிக் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா ஃபாரஸ்ட்டில் பார்த்திங்கன்னா சாயில் எரோஷனோ அல்லது அண்டது லீச்சிங் ஓகேவா ஸோ நியூட்ரியன்ட் லீச் ஆகிறது அந்த சாயில் எரோஷன் மூலமாக நியூட்ரியன்ட் லீச் ஆகிறது மூலமாகவும் அங்கே இருக்கக்கூடிய அந்த பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் வந்து எலிமினேட் ஆகி பிளான்ட் எலிமினேட் ஆகிடுறது ஓகேவா ஸோ இதை வந்து அல்லோஜெனிக் சக்சஷன் அப்படின்றதில் நம்ம பார்க்குறோம் ஓகே அடுத்தது பாருங்கள் கண்ணா ஆட்டோட்ராஃபிக் சக்சஷன் அப்படின்றது பார்க்கலாம் ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இஃப் ஆட்டோட்ராபிக் ஆர்கானிசம் லைக் க்ரீன் பிளான்ட்டு ஆர் டாமினன்ட் டியூரிங் த ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் சக்சஷன் இட் இஸ் கால்டு ஆட்டோட்ராஃபிக் சக்சஷன் இட்ஸ் திஸ் அக்கர் இன் த ஹேபிடேட் விச் ரீச் இன் த இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் சின்ஸ் தீஸ் பிளான்ட் டாமினன்ட் இன் த பிகினிங் ஆஃப் த சக்சஷன் there is a gradual increase in organic matter and a subsequent the energy flow in the ecosystem okay va so idu enna appadina autotrophic succession abindradhila autotrophs abindradha nama plant solluvom alladhu adhavad green plant nama solluvom okay va so green plant in the early stage of succession la adhavad endha plant adhigama dominant ah irukum appadina the green plant vandu dominant ah irukum so early stage of successions la
ஓகேவா, அதை வந்து ஆட்டோட்ராபிக் சக்சஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் அக்கர் இன் ஹேபிடேட் விச் ரிச் இன் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். இதனால் நமக்கு அந்த இடத்துல இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் ஆனது அதிகமாகுது. ஓகேவா, ஸோ பிளான்ட்டு நல்லா வளர்ந்துருக்கும், பிளான்ட் வளரும் போது அதோட அல்லது ஆர்கானிக் அதோட லீவ்ஸோ அல்லது மற்ற எல்லா ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். ஓகேவா, அப்போ பிளான்ட் வளரும் போது அதோட ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸும் அதோட அதிகமாக இருக்கும். ஓகேவா, ஸோ இதை தான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஆட்டோட்ராபிக் சக்சஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது பாருங்கள் கண்ணு, இதுலேயே த க்ரீன் பிளான்ட் டாமினன்ட் இன் பிகினிங் ஆஃப் த சக்சஷன், தேர் இஸ் அ கிராஜுவல் க்ரீன் பிளான்ட்டை வந்து அதிகமாக அதிகமாக ஆர்கானிக் காம்பவுண்டும் அந்த இடத்துல அதிகமாகும். ஓகேவா, கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும். சரியா, ஸோ இதை தான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஆட்டோட்ராபிக் சக்சஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அடுத்தது பாருங்கள், ஹெட்டிரோட்ராபிக் சக்சஷன். ஓகேவா, ஸோ என்னது இது ஹெட்டிரோட்ராபிக் சக்சஷனில், ஆட்டோட்ராப்ஸ்னும் போது இப்போ க்ரீன் பிளான்ட்டை சொல்லிட்டோம், ஹெட்டிரோட்ராப்ஸ் அப்படின்னும் போது ஆட்டோட்ராப்ஸை சாப்பிடக்கூடிய ஹெட்டிரோட்ராப்ஸ், அதாவது கன்சியூமர் செகண்டரி டர்ஷரி அதில் எல்லாருமே வந்துருவாங்க. பாக்டீரியா, ஃபங்கை, இந்த மாதிரி ஆக்டினோமைசிட்ஸு, இதில் எல்லாமே மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ பெரிய பெரிய அனிமல்ஸும் ஓகேவா டாமினன்ட் டியூரிங் தி ஸ்டேஜ். ஓகேவா, ஸோ அப்போ இந்த ஹெட்டிரோட்ராபிக் சக்சஷனில் பிளான்ட்டை வந்து, அதாவது ஆட்டோட்ராபிக் சக்சஷனில் நம்ம பிளான்ட்டை பார்த்தோம், அந்த பிளான்ட் டாமினன்ட்டுன்னு சொன்னோம். இப்போ வந்து ஹெட்ரோட்ராபிக் சக்சஷனில் அந்த பிளான்ட்டை சாப்பிடக்கூடிய மற்ற ஹெட்ரோட்ராப்ஸ் எல்லாம் அதிகமாக வளர்ந்துருக்காங்க, அவங்கள வந்து ஹெட்ரோட்ராபிக் சக்சஷனில் பேசுகிறோம். ஓகேவா, ஓகே, சச் அஸ் த சக்சஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் ஆர்கானிக் ஹேபிடேட். ஆமாம், ஸோ அவங்களாம் எதில் இருப்பாங்க, கண்டிப்பாக ஆர்கானிக் தான், ஏன்னா பிளான்ட்டோட அந்த டெசிடியூஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் சொல்கிறோம். அந்த ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸை சாப்பிட்றவங்கள வந்து ஹெட்ரோட்ராப்ஸ் அப்படின்வோம். ஸோ அப்போ அந்த ஹெட்ரோட்ராப்ஸை வந்து ஹெட்ரோட்ராப்ஸ் என்ன செய்யும், ஆர்கானிக் மேட்டர் தான், அதாவது பிளான்ட்டோட அந்த எக்ஸுடேட்ஸு அதுக்கப்புறம் பிளான்ட்டோட மற்ற அதோட கெயினை தான் என்ன பண்ணுவோம், எடுத்துக்கும். ஓகேவா, சின்ஸ் த ஹெட்ரோட்ராப்ஸ் டாமினன்ட் இன் த பிரிங்கிங் சாரி பீயிங் பிகினிங் ஆஃப் த சக்சஷன். ஓகேவா, ஸோ தேர் வில் பி கிராஜுவல் டிக்ரீஸ் இன் த எனர்ஜி கண்டென்ட். ஓகேவா, ஸோ எப்போ ஹெட்டிரோட்ராபிக் சக்சஷன் ஆனது நல்ல பிரம்மாண்டமாக வளருதோ அந்த டைமில் எனர்ஜி ஆனது லாஸ் ஆகிட்டே இருக்கும். ஆமாவா, ஸோ எனர்ஜி என்ன ஆகும், பிளான்ட் சக்சி பிளான்ட்லேருந்து இருக்கக்கூடிய எனர்ஜி அவங்க ஹெட்ரோட்ராப்ஸ்க்கு போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இன்ஆர்கானிக் கண்டென்ட் வந்து ஆர்கானிக் கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மியாயிடும். சரியா, ஸோ இதை தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஹெட்ரோட்ராபிக் சக்சஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா, ஓகே, ஸோ இப்போது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட் சக்சஷனில் பார்க்கலாம். ஸோ பிளான்ட் சக்சஷனில் வந்து மூணு டைப் இருக்குது, ஹைட்ரோசீட், மீசோசீட், ஜெரோசீட். ஓகேவா, ஹைட்ரோசீட் அப்படின்னா வாட்டருக்குள்ளே பிளான்ட் வந்து புதுசாக ஸ்டார்ட் ஆகுது, தண்ணிக்குள்ளே ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, வாட்டர் தண்ணியில் வந்து அதை ஆரம்பிக்கும், அதை வந்து அது பாண்டாக இருக்கலாம், லேக்காக இருக்கலாம், அல்லது ஸ்டீமாக இருக்கலாம், ஸ்வாம்பாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஓகே, அடுத்தது மீசோ. மீசோன்றது நமக்கு வந்து மிடில் மாய்ஸ்சர் கண்டென்ட்டும் ட்ரை கண்டென்ட்டும் நம்ம கரெக்டாக இருக்கிறது, நம்ம இப்போ இருக்கிற இடம்னா மீசோ. ஸோ அதில் சக்சஷன் ஆரம்பித்தா அது மீசோ ஜீர் அப்படின்னு சொல்லுவோம். ஜெரோ ஜீர் அப்படின்னா வறண்ட சூழ்நிலையில் ஆரம்பிக்கிறது வந்து ஜெரோ ஜீர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜெரோ ஜீர் வந்து ஒரு த்ரீ டைப்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்கப்பா. லித்தோசீர் அப்படின்னா 100% நமக்கு நல்லா தெரிஞ்சது பாறைகளில் வந்து வெறும் சூடு அந்த மாதிரி தான் இருக்குமே ஒழிய தண்ணி அதில் இருக்க சான்ஸ் இல்லை. ஓகேவா, ஸோ அதை வந்து இந்த ஜெரோசீர்க்குள்ளே ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஓகே, அடுத்தது ஹேலோசீர். ஓகேவா, ஹேலோ அப்படின்னா ஹேலோஃபைட்ஸ் அப்படின்னா உப்பு அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல வாழக்கூடிய பிளான்ட்ஸ் நம்ம ஹேலோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உப்பு அதிகம்தான், அதாவது உப்பு அதிகமாக இருக்கும் கடல் அந்த கடலோட அந்த சதுப்பு நிலங்களில் வந்து ஹேலோசீர் நம்ம சொல்லலாம். ஓகேவா, சலின் வாட்டர். ஓகேவா, அந்த சாலினில் அந்த வாட்டரில் பார்த்தோம்னா நமக்கு வாட்டர் அதிகமாக இருக்கே ஒழிய அந்த வாட்டர் கண்டென்ட்டை விட அதிகமாக, இப்போ ஒரு ட்ராப் ஆஃப் வாட்டர் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த அதில் சால்ட் கண்டென்ட் தான் அதிகமாக இருக்கும். ஓகேவா, வாட்டர் கண்டென்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ என்ன தான் அது வந்து தண்ணியாக இருந்தாலும் சால்ட் வாட்டர், ஸோ அது வந்து நாட் ஃபிட் ஃபார் பிளான்ட் க்ரோத். ஓகேவா, அதுவும் நம்ம வந்து ஈக்குவல் டு ஜெரோசீரில் தான் நம்ம கொண்டு வரணும். சரியா, ஓகே, ஸோ அடுத்தது வந்து தேர்ட் பாருங்கள், சாமோசீர். ஓகேவா, சாமோ அப்படின்றது சாண்டு. ஓகேவா, இந்த சாண்டு என்ன செய்யும் அப்படின்னா சாண்டில் வந்து நமக்கு தண்ணி அதிகமாக இருக்காது. ஓகேவா, சாண்டு தண்ணியை பிடிச்சும் வச்சுக்காது. ஓகேவா, ஸோ அப்போ அதில் வரக்கூடிய சக்சஷனை ஜெரோசீரில் நம்ம பார்ப்போம். சாரி, சாமோசீர் அப்படின்றது நம்ம பார்ப்போம். ஓகேவா, ரைட், அப்போ ஜெரோசீரில் வந்து மூணு இருக்குது கண்ணு, லித்தோசீர், ஹேலோசீர், அப்புறம் சாமோசீர். சரியா, ஓகே, அடுத்தது வந்து இப்போ நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க,
ஹைட்ரோசீர் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ இந்த ஹைட்ரோசீர் அப்படின்றது ஸ்டார்ட் ஃப்ரம் வாட்டர் ஓகேவா, அது நமக்கு ஹைட்ரோசீர் அப்படின்னு தெரியும். இன் பர்டிகுலராக நம்ம ஃப்ரெஷ் வாட்டரில் ஆரம்பிக்குது ஓகேவா. அது மேபி வந்து எங்கே இருக்கலாம் அப்படின்னா ஒரு பாண்டாக இருக்கலாம், அல்லது லேக்காக இருக்கலாம், அல்லது வேறு எங்கே இருக்கலாம், பாண்டு லேக் தான் ஒரு ஸ்டாண்டர்டாக நிற்கிறது வந்து நமக்கு பாண்ட் அண்ட் லேக் தான், லென்டிக் ஓகேவா. ரைட்டு, சரி, அதை வந்து நம்ம சொல்கிறோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து பைட்டோ பிளாங்டன் ஸ்டேஜு, அதுக்கப்புறம் செகண்ட் வந்து சப்மர்ஜ்ட், தேர்டு வந்து சப்மர்ஜ்ட் ஃப்ரீ ஃப்ளோட்டிங் அப்படின்னு நம்ம ஒரு ஸ்டேஜ் வருது, அதுக்கப்புறம் ரெட் ஸ்வாம்ப்ஸ் ஸ்டேஜ் வருது, அடுத்தது மார்ஷ் மெடோ ஸ்டேஜ் வருது, நெக்ஸ்ட் வந்து ஷ்ரப் வரும், அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் ஸ்டேஜ் வரும் ஓகேவா. இது வந்து ஏழு ஸ்டேஜ் வருதுக்கான. ஸோ அந்த ஏழு ஸ்டேஜும் நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம் சரியா. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.